லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உன்னை விட அவன் நல்லா வச்சிருக்கான். கணவனின் நண்பரை மணந்த மனைவி, அசுரனாக மாறிய அன்பு கணவன், ரணகளத்தில் முடிந்த ரகசிய உறவு. கர்நாடக மாநிலம் பெல்காம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கொக்கடனூர். இப்பகுதியைச் சேர்ந்தவர் ஹீனா கௌசர். இவருக்கு 19 வயதாகிறது. ஹீனா கௌசர் நர்சிங் படித்து வந்தபோது 24 வயதான தௌஃபிக் காடி என்பவரை காதலித்தார். இருவரும் கடந்த 1.5 வருடமாக காதலித்து வந்த நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் கல்யாணத்திற்கு பிறகும் நர்சிங் கல்லூரி படிப்பை தொடர்ந்த ஹீனாவிற்கு கணவர் தௌஃபிக் காடியாவின் நண்பர் யாசின் பகோட்டின் நட்பு கிடைத்திருக்கிறது. அடிக்கடி கணவருடன் யாசின் பகோட்டின் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஹீனாவை கவரும் வகையில் அவரும் நடந்து கொண்டுள்ளார். இதையடுத்து இன்ஸ்டாகிராமில் கணவரை ஃபாலோ செய்து வந்த மனைவி ஹீனா அப்படியே கணவரின் நெருங்கிய நண்பர் யாசின் பகோட்டியனையும் ஃபாலோ செய்து டிஎம் செய்துள்ளார். இந்த இன்ஸ்டாகிராம் உரையாடல் இருவருக்குள் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்க இருவருக்கும் இடையே நட்பையும் கடந்து ரகசிய உறவு மலர்ந்துள்ளது. மேலும் ரீல்ஸ் பதிவிட்டு வந்த யாசின் பகோட்டின் தனது ரீல்ஸை வைத்தே நண்பர் மனைவியை கவர்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் யாசினுக்கும் ஹீனாவிற்கும் நெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதையடுத்து இருவரும் ஒரே ஊரில் வசிப்பதால் தொடர்ந்து தனிமையில் சந்திப்பது, பல்வேறு இடங்களுக்கு சுற்றுவது என ரகசியமாகவே இருந்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் மனைவியும் தனது நண்பனும் எல்லை மீறி செல்கிறார்கள் என தெரிந்து கொண்ட கணவர் தௌஃபிக் மனைவியையும் நண்பனையும் அழைத்து கண்டித்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஹீனா யாசின் தொடர்ந்து ரகசிய உறவில் இருந்து வந்துள்ளனர். இந்த ரகசிய சந்திப்பிலிருந்த ஹீனா தனது கணவனுடன் இருப்பதை விட அவரின் நண்பருடன் இருக்கும்போது ஒருவித மகிழ்ச்சியை உணர்ந்துள்ளார். அதுபோல நண்பரின் மனைவியுடன் பழகும்போது யாசின் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இன்றி மகிழ்ச்சியுடன் இருந்துள்ளார். மேலும் இருவரும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள். வீடும் 500 மீட்டர் தூரத்தில் இருந்த காரணத்தால் ரகசிய ஜோடியின் சீக்ரெட் காதலுக்கு குறுக்கே யாரும் நுழைய முடியவில்லை. இதையடுத்து மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்ட கணவன் மனைவியை தொடர்ந்து கண்டித்து டார்ச்சர் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கணவன் காதலா, கணவன் நண்பனின் காதலா என்ற கேள்விக்கு முடிவெடுத்த ஹீனா கணவன் நண்பன் யாசினின் மீது வைத்த அளவு கிடந்த காதலால் அவருடனேயே கணவனை பிரிந்து கை கோர்த்துள்ளார். இதையடுத்து கணவன் தௌஃபிக் மனைவியை தேடிக் கொண்டிருக்க ஒரு புறம் தனியொரு உலகத்தில் வாழ்வது போல நினைத்து கொண்டு பக்கத்து ஊரில் ஹீனா யாசின் இருவரும் சேர்ந்து தனி குடித்தனம் நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் 20 நாட்கள் தலைமறைவாக இருந்த ஹீனா யாசின் ஊர் பெரியவர்களிடம் பேசி மீண்டும் ஊர் திரும்பினர். அதைத் தொடர்ந்து கணவன் தௌஃபிக், மனைவி ஹீனா, கணவரின் நண்பர் யாசின் ஆகிய மூவரையும் அழைத்து ஜமாத்தில் ஊர் பெரியவர்கள் பேசியுள்ளனர். அப்போது பேசிய ஹீனா, நான் எனது திருமண வாழ்க்கையை யாசினுடனேயே தொடர விரும்புகிறேன். கணவன் தௌஃபிக்குடன் செல்ல விரும்பவில்லை. அவர் நண்பரான யாசினுடன் செல்கிறேன் என திட்டவட்டமாக சொல்லியுள்ளார். இதை கேட்டு மனமுடைந்த கணவன் தௌஃபிக், என் மனைவியின் காதலுக்கு நான் தடையா? என் மனைவி எனது நண்பன் காதலுக்கும் நான் தடையாக இருக்க மாட்டேன் என கூறி தலாக் கொடுப்பதாக எல்லோர் முன்னிலையிலும் அறிவித்தார். இதையடுத்து ரகசியமாக காதல் செய்து வந்த யாசின் மற்றும் ஹீனா இருவரும் பெரியவர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். அதன் பின்னர் புது ஜோடி இருவரும் ஒரு மாதமாக கொக்கடனூர் கிராமத்தின் புறநகரில் உள்ள ஜாதவ் பண்ணையில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் கொக்கடனூர் கிராமத்தில் எல்லம்மா தேவியின் திருவிழா நடைபெற்றது. அதில் முன்னாள் கணவர் தௌஃபிக்கும் ஹீனாவும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டனர். அப்போது முன்னாள் கணவனை பார்த்து ஏளனமாக பேசிய ஹீனா, உன்னை விட உன் ஃப்ரெண்டு யாசின் என்னை நன்றாக பார்த்து கொள்கிறான். நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தெரியுமா? அவனிடம் இருக்கும் பொழுதுதான் சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன் என கூறி எக்ஸ் கணவன் தௌஃபிக்கை சூடேற்றியுள்ளார். ஹீனாவின் வார்த்தைகள் தௌஃபிக்கை ஆத்திரமடைய செய்திருக்கிறது. இதையடுத்து கையில் அரிவாளுடன் புறப்பட்டுச் சென்றவர் ஹீனாவின் வீடு புகுந்து ஆக்ரோஷத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளார். அதில் முன்னாள் மனைவி ஹீனா மற்றும் அவரது புது கணவருமான யாசின் என இருவரையும் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார். இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்தை தடுக்க முயன்ற யாசினின் தாய் அமினா பாய் மற்றும் உறவினர் முஸ்தபா ஆகிய இருவருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது.
இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட இருவரின் உடல்களையும் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த யாசினின் தாய் மற்றும் உறவினரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து இரட்டை கொலை தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் தலைமறைவாக இருந்த தௌஃபீக்கை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்நாடக மாநிலத்தில் மனைவி தனது நண்பரை திருமணம் செய்து கொண்ட போது விலகிய கணவர் மீண்டும் நடந்த முதல் சந்திப்பில் தீர்த்து கட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.